ஹாய் வணக்கம், வெல்கம் டு கவிலேஷன் இன் தமிழ். இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்களா, ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்க, கவனப்படுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் வணக்கம் எல்லாருக்கும், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து என்ன பிளாக் பார்க்க போகிறோம் சொல்லி பார்த்தீங்கன்னா, ரொட்டீன் பிளாக் தான் பார்க்க போகிறோம். ரொட்டீன் பிளாக் பார்க்குறதுக்கு முன்னாடி சர்பத்து இன்றைக்கி வந்து நன்னார் சர்பத்தில் வந்து நொங்கு யூஸ் பண்ணி எப்படி சர்பத்து போடுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நொங்கு வந்து பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும். அந்த ஸ்கின்னை வந்து எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரி நைஃப் எடுத்துகிட்டு லைட்டாக கையில் பிடிச்சிக்கோங்க. கொஞ்சம் வந்து கத்தி ஷார்ப்பாக இருக்கு, நைஃப் வந்து ஷார்ப்பாக வச்சுக்க வேணாம், கொஞ்சம் இதாக இருக்கும் பார்த்திங்களா, கொஞ்சம் கட் பண்ணுறதுக்கு வந்து கஷ்டமாக இருக்கு இல்லையா, அந்த மாதிரி கத்தி எடுத்துக்கங்க. ஏன்னா வந்து டக்குன்னு வந்து ஸ்லிப்பாகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. நொங்கு வந்து தண்ணி இருக்கனால வந்து வலுக்கி விடும். ஸோ அதனால் வந்து கேர்ஃபுல்லாக வந்து ஹேண்டில் பண்ணிக்கோங்க. நொங்கு வந்து ஸ்கின்னை ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா சின்ன சின்ன பீஸாக குட்டி குட்டியாக கட் பண்ணி நீங்கள் மிக்சி ஜாரில் வந்து போட்டுக்கலாம். நொங்கு சர்பத்து ரொம்பவே சூப்பராக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சம்மருக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். காலையிலே ப்ரிப்பேர் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நீங்கள் ஆஃப்டர்நூன் நீங்கள் வெளியில் போயிட்டு வரீங்க, இல்லை நீங்கள் வெளியில் கிளம்புறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஷியோராக வந்து எடுத்துகிட்டு போகலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது ஆக்சுவலாக வந்து நொங்கு பேஸ்ட்டாக அரைச்சி வரும்போது பார்த்திங்கன்னா பாதாம் பீஸ்ன்னு இருக்கு பார்த்திங்கன்னா, அதே மாதிரி தான், அதே கன்சிஸ்டன்சி அதே மாதிரி தான் இருக்கும். டேஸ்ட் வைஸ் கூட அது மாதிரி தான் இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கு வந்து கிட்ஸுக்கு இந்த சம்மரில் வந்து டிஃப்ரெண்ட்டாக எதாவது செஞ்சு தரணும் அப்படின்னா நார்மலாக வந்து லெமன் ஜூஸ், நெக்ஸ்ட் வந்து சர்பத் யூஸ் பண்ணி போடுவோம். அதில் இது கொஞ்சம் நொங்கு இப்போ வந்து சீசன் இல்லையா, இந்த சம்மர் சீசனும் நொங்கு வந்துடும். ஸோ அது கிடைக்கும் போது நீங்கள் சர்பத் போட்டு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களும் வந்து விரும்பி குடிப்பாங்க, நம்மளும் குடிச்சிக்கலாம், பெரியவங்களும் வந்து குடிச்சிக்கலாம். வெளியில் போயிட்டுறோம் அப்படிங்கும்போது நம்ம குடிக்கும்போது நமக்கு ரெஃப்ரெஷிங் ட்ரிங்காக வந்து சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நானும் வந்து நான் ரெண்டு மூணு நொங்குக்கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா தோல் நீக்கிட்டு அதையும் வந்து நான் சின்ன சின்னதாக குட்டி குட்டியாக கட் பண்ணி நான் சேர்த்துக்கிறேன். இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா உங்களை யாருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் வந்து தம்பிக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் வந்து ஹஸ்பண்ட் கண்டிப்பாக ஷோராக வந்து வீக்லி 3 times வந்து வாங்கி கொடுத்துருவாங்க. நொங்கு தனியாகவும் தோல் தனியாக எடுத்து வச்சாச்சு. தோலை வந்து தூக்கி போட்டுறாதீங்க. குழந்தைங்களுக்கு வந்து பேஸ்ட்டாக அரைச்சி உடம்பு ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு குளிக்க வச்சோம்னா ஒரு 5 minutes விட்டுட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு அந்த வேர்க்குள்ளே வரது பார்த்திங்கன்னா அதெல்லாம் வராது, குளிர்ச்சியாக இருக்கும் உடம்புக்கு. கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்காக நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நொங்கையும் வந்து பார்த்திங்கன்னா நான் பேஸ்ட்டை வந்து அரைச்சி எடுத்துட்டேன். கரெக்டாக பாதாம் பீஸ் நிப்பி எடுக்கும் அதே மாதிரி தான் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த டைப்பில் சர்பத்து. அதேமாதிரி நொங்கு பட்டையை வந்து பார்த்திங்கன்னா நம்மளும் கூட போட்டுக்கலாம், ஃபேஸ்க்கு வந்து அப்ளை பண்ணிக்குவேன். தம்பிக்கு போட்டுட்டு மிச்சம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஃபேஸ்க்கு கைக்கு எல்லாத்துக்குமே நான் வந்து நானும் வந்து அப்ளை பண்ணிக்குவேன். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கு வந்து வேர்க்குரு வந்து அடிக்கடி வருது அப்படின்னு நினச்சிங்கன்னா நொங்கு சாப்பிட்டு அந்த பட்டையை நொங்கு தோலை வந்து பார்த்திங்கன்னா அரைச்சிட்டு அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 5 to 10 minutes விட்டுருங்க. அப்புறம் வந்து குளிக்க வச்சுருங்க ஒரு 5 minutes அப்புறமா, இல்லை 5 to 10 minutes அப்புறம் குளிக்க வச்சிட்டிங்கன்னா அந்த வேர்க்குரு கூப்பில் வராது. அடிக்கடி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். டம்ளர் எடுத்துகிட்டு கொஞ்சம் வந்து நம்ம நொங்கு பேஸ்ட் அரைச்சி வச்சுருந்தேன், அதை கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு நன்னாரி சர்பத் ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா லெமன் கொஞ்சம் சேர்த்துருக்கேன், அதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி, ஐஸ் க்யூப் வேணால் நீங்கள் சேர்த்துக்கலாம், இல்லை வேணால் கூட நீங்கள் விட்டுக்கலாம், நான் வந்து ஃபைனலாக சேர்த்துக்கிறேன். ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒன்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா அடிக்கடி நீங்கள் நொங்கு வாங்கிட்டிங்கன்னா கரெக்டாக சர்பத் சாப்பிட்லாம் அப்படின்ட்டு உங்களுக்கு நான் தோணிடும். இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஐஸ் க்யூப் ரெண்டு பீஸ் சேர்த்துட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விடுங்க ஈவனாக. ஏன்னா நொங்கு வந்து பார்த்திங்கன்னா பேஸ்ட்டாக அரைச்சினாலும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கிட்டியமாக இருக்கும். ஸோ அது வந்து லைட்டாக இந்த ஸ்பூனை வச்சு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா நமக்கு வந்து எல்லாமே வந்து இது கட்டி இல்லாமல் வந்துடும் நமக்கு. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணினா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். சர்பத் போட்டு உங்களுக்கு காமிச்சிட்டு நெக்ஸ்ட் வந்து கொஞ்சம் பேக் பண்ணிட்டேன், ஹஸ்பண்ட் கொஞ்சம் எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு ரிட்டன் கடைக்கு போயிட்டு ரிட்டன் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் அடுத்த ரொட்டீன் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். கடையில் இருந்துட்டு ஸ்கூலுக்கு போயிட்டு தம்பியை கூட்டிகிட்டு ரிட்டன் நான் வீட்டுக்கு வந்துட்டேன். எனக்கு சித்ரா பௌர்ணமி. ஸோ சாமிக்கு வந்து பார்த்திங்கன்னா நைவேத்தியத்துக்காக சக்கரை பொங்கல் பண்ணுறேன். எப்படி பண்ணுறேன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. அரிசி பருப்பு ஒரு 1/2 hour ஊறணும். ஸோ பருப்பு வந்து உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க, பாசிப்பருப்பு தான் போடணும், வேறு என்ன பருப்பு போடக்கூடாது. பாசிப்பருப்பு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதை வந்து அப்படி எடுத்துக்கோங்க. நான் ஒரு 50 gram கிட்ட எடுத்துக்கிறேன். ரெண்டு பேர் தானே இருக்கோம், அப்பா இன்றைக்கி வந்திருக்காங்க, ஸோ 3 பேர் தான், அதனால் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தான் நான் செஞ்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு அரிசி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதை வந்து அப்படியே ஊற போட்டுக்கோங்க. சும்மா ஒரு காவு வளக்குக்கிட்ட போட்டிருக்கேன், அரிசி தண்ணியில் போட்டு அதுக்கு பருப்பை வந்து எப்பவுமே வறுத்துட்டு ஊற வச்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பொங்கல் வந்து கம கம்மன்னு வெந்து வரும்போது பார்த்திங்கன்னா மலை வாசனையாக சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக வந்து நிறைய பேர் பொங்கல் அப்படியே அரிசி பருப்பையும் ஊற வச்சுட்டு அப்படியே பொங்கல் வைப்பீங்க, அப்போ சக்கரை பொங்கல் அப்படி இல்லாமல் ஜஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணிவிட்டு 1/2 hour ஊற வச்சுட்டு வச்சிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். குக்கரில் தான் இன்றைக்கி பண்ண போகிறேன். அதேமாதிரி
வெண்பொங்கலுக்கு இதே மாதிரி பண்ணுங்கள். ஏன்னா அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா அரிசி பருப்பி ஊற போட்டு டக்குன்னு வெண்பொங்கல் வந்து செஞ்சுருவீங்க. அப்படி இல்லாமல் கொஞ்சம் பருப்பை வேக வச்சு போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் நம்ம சாப்பிட்றதுக்கும். இப்போ நல்லா பருப்பு வந்து பார்த்திங்கன்னா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இதை வந்து பார்த்திங்கன்னா பவுலில் மாற்றிட்டு ஒரு ஹாஃப் அன் அவர் ஊறட்டும். அந்த கேப்பில் வேறு ஏதாவது சின்ன சின்ன வேலைகள் வீட்டில் இருக்க முடியும், அந்த கேப்பு வேலையில் நான் வந்து ஃபினிஷ் பண்ணிடுவேன். அந்த அலசிட்டு ஒரு ஹாஃப் அன் அவர் விட்டுலாம். அதுக்கப்புறம் கடைக்கு எடுத்துகிட்டு போன பாத்திரம் விளக்குறது, அதுக்கப்புறம் துணி இருந்துச்சுன்னா மடிக்கிறது, அந்த மாதிரி ரொட்டீன் பார்க்கலாம். ஏன்னா ஒரு ஹாஃப் அன் அவர் நமக்கு டைம் கிடைக்கும். ஸோ அந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா நான் நமக்காக யூஸ் பண்ணிக்கலாம், வேலை செய்கிறதுக்காக டக் டக்குன்னு. பாத்திரத்தில் மாற்றி வச்சுட்டேன். லஞ்சு கொஞ்சம் சாப்பாடு இருந்துச்சோம், ரசம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குழம்பு சாம்பார் வச்சுருந்தேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அவரக்காய் பொரியல் தான் வச்சுருந்தேன் அன்றைக்கி லஞ்சுக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஜாமான்லாம் எடுத்து போட்டு விளக்கி வச்சிடலாம். விளக்கி வச்சுட்டு அந்த ஹாஃப் அன் அவருக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹாஃப் அன் அவர் டைம் செட் பண்ணிக்குவோம். இந்த டைமுக்குள்ளே இந்த டைம் வேலை முடிச்சிடணும் அப்படின்னு மைண்ட் செட் வச்சுக்கலாம். வேலை செய்யும் போது பார்த்திங்கன்னா ஈஸியாக இருக்கும். அப்புறம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து பண்ண முடியாது. நைட் ஆயிரும் அடுத்து சரி நைட் ஆகிடுச்சு நம்ம நெக்ஸ்ட் டைம் மார்னிங் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு பாத்திரத்தில் வந்து சிங்க்கில் போட்டு இருக்க முடியும். கண்டிப்பாக சிங்க்கில் வந்து எப்பவுமே பாத்திரம் வச்சுக்காதீங்க, வச்சுக்கவும் கூடாது. அது நமக்கு நல்லதில்லை. நமக்கு எப்பவுமே டக் டக் டக்னு வந்து பார்த்திங்கன்னா சிங்க்கில் பாத்திரம் விழுகாமல் கையோடு கையோடு செய்கிற விளக்கும் போது பார்த்திங்கன்னா ஈஸியாக இருக்கும். நமக்கு ரொம்ப வந்து பாத்திரம் செய்கிறாமல் பார்த்துக்கணும் நம்ம. ஒரு இந்த 1 hour 4 to 5 அப்படிங்கும் போது வந்து பார்த்திங்கன்னா அந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எனக்கு ஃபாஸ்ட்டாகவே வேலை போயிட்டே இருக்கும். அந்த 1 hour நான் முடிச்சேன்னா அடுத்து வந்து பூஜை சாமி கும்பிடு முடிச்சதுக்கப்புறமா தம்பிக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஸோ அவன் ஸ்கூலுக்கு ஹோம்ஒர்க் கொண்டு அவனை ஃபினிஷ் பண்ண வச்சுட்டு அவனுக்கு எதாவது பாலாத்தி கொடுத்துட்டு அந்த ரொட்டீன் அந்த 1 hour வந்து தம்பிக்கு போயிடும். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொட்டீனாக வந்து வேலை இருந்துகிட்டே தான் இருக்க மாதிரி இருக்கும். அந்த ஆஃப்டர்நூன் டைம்லாம் வந்து கொஞ்சம் ஃப்ரீ கிடைக்கும் இல்லையா, அது வந்து டைம் வந்து ஒர்க்கிங் போகிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதுவும் கிடைக்காது. ஸோ அப்போ நமக்கு எவ்வளோ எப்படி வேலை செய்யணும் அப்படின்றது நம்மளே வந்து கொஞ்சம் டைம் ஷெடியூல் பண்ணிவிட்டு நமக்கு தேவையான ரெஸ்ட்டையும் எடுத்துகிட்டு அதே மாதிரி ஒர்க்கையும் பண்ணணும். ஸோ ஒர்க் வந்து வேறு யாரும் பண்ண முடியாது, நம்ம தான் பண்ணணும். ஸோ அது வந்து அப்படி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வேலையை வந்து கொஞ்சம் கொஞ்சம் பிரிச்சுட்டு நம்ம ஷெடியூல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பண்ணிக்கலாம். கொஞ்சம் பாத்திரம்லாம் விளக்கிட்டு எடுத்துட்டேன். ஒரு 10 minutes வந்து பார்த்திங்கன்னா சும்மா மொபைல் எதாவது பார்த்துட்ருப்பேன். துணி இருந்துச்சு, அதை வந்து காலையிலே வாஷ் பண்ணி போட்டேன், நல்லா ட்ரை ஆகிடுச்சு. சாப்பிட்டு ரிட்டன் கடைக்கு போனேன் இல்லையா, அப்போ வந்து பார்த்திங்கன்னா எடுத்து உள்ளே போட்டு போயிட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா துணி மடித்து வச்சிட்டேன்னா எனக்கு கொஞ்சம் வேலை வந்து கம்மியாக இருக்கும். தம்பி வந்து பார்த்திங்கன்னா நிஷாத் அப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெளில கூட்டிகிட்டு போயிருக்காங்க ஷாப்புக்கு. ஸோ வந்து போய் ஸ்நாக்ஸ் ஏதாச்சும் வாங்கிட்டு வர முடியாது. நம்ம இந்த துணியை மடித்து வச்சிட்டோம்னா அடுத்தடுத்து நம்ம ரொட்டீன் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். அந்த டைமில் கொஞ்சமாக கொஞ்ச நேரம் டிவி போட்டுவிட்டு அதில் ஏதாவது காமெடி சீன்ஸ் ஏதாச்சுன்னா மூவி ஏதாவது பார்த்துட்டு அந்த மாதிரி தான் நான் வந்து துணி மடிக்கும் போது போர் அடிக்கும் எப்பயுமே எல்லாத்துக்குமே. அதனால் ஏதாவது சாங்ஸ் கேட்டுட்டு ஏதாவது டிவி பார்த்துட்டு மடிக்கும் போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்க மாதிரி இருக்கும். துணியை மட்டும் படிக்கும் ஐயோ நிறையா துணி இருக்கே அந்த மாதிரி நினச்சிட்ருப்போம். எவ்வளோ துணி இருந்தாலும் சாங்ஸ் நமக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது ஒன்று இப்போ நினச்சிட்டு இல்லை யார்கிட்டே ஃபோன் பேசிட்டு இல்லைன்னா வந்து ஆப்ஷன் இல்லைன்னா டிவி பார்த்துட்டு சாங்ஸ் கேட்டுட்டு இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நமக்கு அந்த துணி மடிக்கிற டயர்டே தெரியாது. டக் டக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இந்த 2 songs எடுத்துடலாம், மூவி பிரேக் பண்ணுவான் நான் மடிச்சு முடிச்சிடணும், எவ்வளோ துணி மடிக்கலாம் அப்படின்னு நானே டைம் செட் பண்ணிட்டு சின்ன பிள்ளையாட்டம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒவ்வொன்று செஞ்சிட்ருப்பேன். நான் ஜஸ்ட் ஒரு மூவி போயிட்டு இருந்தது, அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா துணியெலாம் மடிச்சு வச்சுட்டு இருந்தேன். இப்படி தான் எனக்கு ஒவ்வொரு டைமே போயிட்டுருக்கோம். நீங்களே எப்படி பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு மீளுக்கா கீழே வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். துணியெல்லாம் மடித்து வச்சுட்டு அதை இடத்துல அரேஞ்ச் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அரிசி பருப்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹாஃப் அன் அவருக்கு மேலேயே ஆயிடுச்சு. ஸோ ரெண்டையும் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக தண்ணி வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ அரிசியும் பருப்பியும் வந்து சேர்த்துட்டு நல்லா ஒரு எவ்வளோ தண்ணி தேவையோ அதை வந்து அப்படியே ஊற்றிட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. உப்பு எதுவுமே இது போட தேவையில்லை, ஃபைனலாக போட்டுக்கலாம். ஜஸ்ட்டு அரிசி பருப்பு ஒரு 3 whistles விட்டு இறக்கிக்கோங்க, சிம்மில் வச்சுக்கோங்க. ஏன்னா தண்ணி வந்து டக்குன்னு வந்து பரப்புறன்னு வெளியில் வந்துடும் தண்ணி வெளியில். ஸோ சிம்மில் வச்சுட்டு கரெக்டாக வந்து 3 whistles விட்டு இறக்கி எடுத்துக்கோங்க. சிம்மில் வச்சுட்டு கரெக்டாக விசில் செட் பண்ணிக்கோங்க. விசில் செட் பண்ணிட்டு 3 whistles வந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்துக்கலாம்.
விசில் வந்துருச்சு, அதை எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டேன். இப்போ வெளில வச்சுதான் இன்றைக்கி வந்து சக்கரை பொங்கல் பண்ண போகிறோம். நாட்டு சக்கரை இல்லை கருப்பட்டி எது வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். இன்றைக்கி நான் வந்து மண்டபளை யூஸ் பண்ணி தான் வந்து பண்ண போகிறேன். ஸோ வந்து மண்டபளை வந்து உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதை அப்படி எடுத்துக்கோங்க. நான் ஒரு கால் கிலோவுக்கு மேலே கொஞ்சம் எடுத்துக்கிறேன். ஏன்னா அரிசி பருப்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கால் கிலோ கிட்டே வரும். ஸோ அதனால் வந்து கால் கிலோ கிட்டே எடுத்துக்கிறேன். ஒரு தேங்காய் எடுத்து உடச்சிட்டு தேங்காய் பூ திரி வச்சுக்கலாம். பொங்கலுக்கு வந்து தேங்காய் பூ போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக வந்து அரிசி பருப்பு நல்லா வெந்து வந்துருச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணுறோம்னா நல்லா ஒரு கரண்டி எடுத்துக்கோங்க. நல்லா ஒரு மிக்ஸ் மிக்ஸ் பண்ணி விடுங்க. மையை நல்லாவே மையை வெந்திருக்கும். இருந்தாலும் நம்மளோட ஈவனாக நல்லாத்தையும் ஒரு மிக்ஸ் 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 பண்ணி விடுங்க. அடுப்பில் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வெள்ளத்துக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வைங்க. ஏன்னா ரொம்ப வந்து ஒரு கம்பி பதம் ரெண்டு கம்பி பதத்துக்கெல்லாம் கொண்டு வரணும் அவசியம் இல்லை. ஜஸ்ட் வந்து லிக்விட் கடைசிக்கு வந்தாவே நம்ம வந்து பொங்கலில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். மண்டபம் வந்து கரைஞ்சி வர்றதுக்கு ஒரு 2-3 மினிட்ஸ் ஆகும். ஸோ அந்த டைமுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா 2 டீஸ்பூன் அளவு நெய் விட்டுக்கிட்டேன். அதில் கொஞ்சம் முந்திரி பருப்பு போட்டு ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஏலக்காய் வந்து சேர்க்கல. ஏலக்காய் பவுடர் இருக்குது, பொடி நான் ஆல்ரெடி மசிச்சு வச்சுருக்கேன். ஸோ அதனால் வந்து ஏலக்காய் பவுடர் அப்படியே சேர்த்துக்கிறனால அதில் சேர்க்கல நான். இப்போ வெள்ளை தண்ணி வந்து ரெடி பண்ணி எடுத்துட்டோம். அடுப்பு வந்து சிம்மில் வச்சுட்டு குக்கர் தூக்கி அதில் வச்சுருங்க. லைட்டாக வந்து ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஒரு பிஞ்ச் அளவு சால்ட்டு சேர்த்துக்கோங்க. சக்கரை உங்களுக்கு வந்து லைட்டாக எந்த ஸ்வீட்னஸ்க்குமே வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக ஒரு பிஞ்சு வந்து உப்பு சேர்க்கும் போது நல்லா தூக்கி கொடுக்கும், நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை மறக்காமல் போடாமல் வந்தீங்கன்னா அதோட ஆட் பண்ணி பாருங்கள். லைட்டாக அதில் வந்து பச்சை கற்பூரம் இருக்குது. பொங்கலுக்கு வந்து கோவில் மாதிரி பிரசாதம் மாதிரி பொங்கல் செய்யணும் வீட்டில் ஆசைப்பட்டிங்கன்னா அதில் இப்போ நாட்டு மருந்து கடையில் வந்து பச்சை கற்பூரம் கிடைக்கும். லைட்டாக வரும் சின்ன குட்டியூண்டு பீஸாக எடுத்து அதையும் வந்து மசிச்சதுக்குள்ளே போட்டுக்கோங்க. சக்கரைப்பாவும் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே வாங்க. சும்மா விட்டு எல்லா சக்கரைப்பாவும் வந்து மிக்ஸ் சேர்த்தாச்சு. ஃபைனலாக வந்து நம்ம முந்தி திராட்சை நெய் எல்லாமே சேர்த்துட்டோம்னா நமக்கு வந்து ரெடி ஆயிரும். அதே மாதிரி தேங்காய் வந்து சேர்த்துட்டோம்னா தேங்காய் பூ வந்து எடுத்து திரி எடுத்துக்கோங்க. இல்லைன்னா மிக்ஸி ஜாரில் போட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதையும் சேர்த்துட்டோம்னா நமக்கு சக்கரை பொங்கல் வந்து ரெடி ஆயிரும். இதில் பால்லாம் ஊற்றணும் அப்படிலாம் சில பேர் ஊற்றுவாங்க, அப்படிலாம் தேவையில்லை. இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா ட்ரெடிஷ்னலாக ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நெய் ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி 2-3 டைம் மிக்ஸ் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா தேங்காய் பூ வந்து சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு தேங்காய் பூ சேர்க்குறது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்காய் பூ சேர்க்காமல் இருப்பீங்க சில பேர், தேங்காய் பூ சேர்த்து பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சமாக ஒரு தேங்காய் பூ எடுத்துகிட்டு நானும் வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு சக்கரை பொங்கல் வந்து ரெடி ஆயிரும். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நெய்வேத்தியம் பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்ப பெஸ்ட்னு சொல்லலாம் சக்கரை பொங்கல். அதனால் வந்து சித்ரா பௌர்ணமிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நான் சக்கரை பொங்கல் தான் வந்து ரெடி பண்ணியிருந்தேன். தேங்காய் பூ சேர்த்துட்டு ரொம்ப நேரம் வந்து மிக்ஸ் பண்ணிட்டுருக்கூடாது, எடுத்து வச்சுருங்க தனியாக. பிரசாதத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா சக்கரை பொங்கல் வந்து ரெடி பண்ணிட்டோம். கரெக்டாக அந்த ரெடி பண்ணி முடிக்கவே 5:30 ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு நெக்ஸ்ட் சாமி கும்பிடணும் இல்லையா, அதனால் வந்து பார்த்தீங்கன்னா சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சிட்டேன். தம்பி வந்து அழகாக இருக்கு பார் தம்பி நிலைஞ்சோடனே எஸ்மா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்துட்டு இருந்தேன். ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அவனுக்கு. எனக்கு வீட்டில் வந்து ஹாலில் தான் உட்காந்துட்டு இருந்தேன். அப்போதைக்கு நிலா வரமே பழிச்சு நினைமோ நம்ம வீட்டுக்குள்ளேயே வர மாதிரி நமக்காகவே வர மாதிரி இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த ஒரு அதாவது அந்த கிளிப் உங்களுக்கு ஒரு காமிச்சிருந்தேன்.
என்னதான் வந்து நிலா ஃபுல் மூன்கும் போது ரொம்ப பிடிக்கும். அது சித்திரை பௌர்ணமி கரெக்டாக நான் சாமி கும்பிட்டு ஒரு 6:30 இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா சும்மா உட்காந்துட்டு அண்ணி வந்திருந்தாங்க, அண்ணி பசங்களாம் வந்திருந்தாங்களா, அவங்கள்ட்ட பேசிட்டு சைடு திரும்பி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நிலா வந்துருச்சு ஃபுல்லாக. ஒரு 7:00 வரைக்கும் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மேகம் மட்டும் மாறி மாறி வந்துட்டு இருந்தது. பட் எனக்கு அந்த டே ஃபுல்லாக வந்து ஈவினிங் மேலே வந்து அந்த நிலாவே பார்த்துட்டு இருந்தேன். இன்னமும் அவ்வளோ ஒரு பிரகாசமாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஃபுல் மூன் வந்து பார்த்திங்கன்னா பிரகாசமாக சூப்பராக இருந்துச்சு. கொஞ்சம் நேரம் இருந்துட்டு அதுக்கப்புறம் வந்து நான் லோக்கலில் கோயில் போயிட்டு வந்தோம். சாமி கும்பிட்டு முடிச்சிட்டேன். 6:10 வந்து பார்த்தீங்கன்னா சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் தான் சின்ன சின்ன கிளிப்லாம் அவங்க எடுத்திருந்தேன். அழகாக இருக்குது பாருங்கள். யாரில் வந்து இந்த மாதிரி மூன் பார்க்குறது ரொம்ப பிடிக்கும் அப்படின்றது கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லோக்கலில் வந்து கோவில் போனோம். சித்திரை போகணும் இல்லையா, ஏதாவது அம்மன் தெய்வத்துக்கு போயிட்டு வரலாம்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இங்கே வேலூரில் பேட்டை மாதிரி பஸ் ஸ்டாண்டுக்கிட்டே இருக்குது பேட்டை மாறி மாரியம்மன் கோயில். அங்கே தான் வந்து நானும் தம்பி எல்லாமே கிளம்பியிருக்கோம். ஹஸ்பண்ட் வந்து கொஞ்சம் ஒர்க் இருந்தது அவங்களுக்கு, அதனால் வந்து அவங்க வர முடியல. நானும் தம்பி மட்டும் தான் போயிருந்தோம். பரமத்தி வேலியில் பஸ் ஸ்டாண்டுக்கிட்டே இருக்குது பஞ்சகுமி விநாயகர் கோயில். இங்கே வந்து சாமி கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா மாரியம்மன் கோயில் இருக்குது. அங்கே போய் சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தோம். நோம்பு வந்து திருவிழா வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. எப்போ ஸ்டார்ட் பண்ணுறது, இங்கே ஃப்ளக்ஸ் வச்சுருந்தாங்க. 26ஆம்தேதி வந்து பார்த்திங்கன்னா கம்பம் நடுறாங்க. 6 வந்து பார்த்திங்கன்னா 5 வந்து பார்த்திங்கன்னா முடியுது. வந்துட்டு கோவிலில் விளக்கு போட்டு சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் 10 நிமிஷம் உட்காந்துருந்தேன். சாமி கும்பிட்டு முடித்ததுக்கப்புறமா நாங்கள் ரிட்டர்ன் வீட்டுக்கு வந்துட்டோம். அடிக்கடி வர கோயில்னால் இந்த வந்து லோக்கலில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோயிலுக்கு அடிக்கடி வருவோம். இப்படிதான் ஓட்டுவாங்களா? இப்படிதான் ஓட்டணுமா? இதை ஏன் தம்பி எப்படி ஓட்டணும்? ஏறி உட்கார், எப்படி உட்காரணும்? இப்படிதான் உட்காரணுமா? இப்போ ஓட்டுங்க. அப்பா வந்திருந்தாங்க. 2-3 நாள் வந்து இங்கே தான் இருந்தாங்க. அப்பா வியாபாரத்துக்காக வந்துருந்தாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அப்பா வந்துக்கு இட்லி சாப்பிட்டுக்குவாங்க. சார் ஓகே, பிரசாதம் கொடுத்து இப்போ நான் நைவேத்தியம் வந்து கொடுத்துட்டேன். பொங்கல் கொடுத்து சாப்பிட்டதுக்கப்புறமா இட்லி ஊற்றிட்டு சாப்பாடு பொரியல் எல்லாமே இருந்தது. எல்லாமே சாப்பிட்டு கொஞ்ச நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா நிலாக்கிட்டே வந்துட்டேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கரெக்டாக நான் தூங்க போகிறதுக்கு முன்னாடி கூட வந்து எட்டி பார்த்துட்டு தான் போய் தூங்கினேன். எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்படியே எப்படி தெரியுமா, ஒரு பிரகாசமாக ரொம்ப அழகாக கியூ சூப்பராக இருந்துச்சு. சொல்ல வார்த்தையே இல்லை. சாப்பிட்டு முடித்தாச்சு எல்லாருமேன்னு. அப்பாவும் தம்பி வந்து உட்காந்துருக்காங்க. இதோட பிளாக் வந்து முடிச்சுக்கலாம். கண்டிப்பாக ஒரு ஆஃப்டர்நூன் ரொட்டீன்லேருந்து அந்த சர்பத் போட்டதுலேருந்து நெக்ஸ்ட் வந்து இப்போ நைட் வரைக்குமே எடுத்திருக்கேன் பிளாகு. பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நிறையா டிப்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருப்பேன் நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்கள் சேனல் பிடிச்சுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ ஸோ மச். பாய்.